இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் மற்றும் அவர்களது 5 மீன்பிடி படகுகளை விடுவித்திட வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரோ தலைவர் சோமநாத் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இஸ்ரோ தலைவர் சந்திரயான் மாதிரியை பரிசாக அளித்தார். பின்னர் பேசிய அவர், முதல்வரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது, சந்திரயான் மாடல் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது என்றார். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தின் சோதனை ஓட்டம் வரும் 21 காலை 7 முதல் 9 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையானது ராக்கெட்டை விண்வெளிக்கு செலுத்தி மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து வங்காள விரிகுடா கடலை அடைந்த பிறகு அதை பத்திரமாக மீட்டெடுப்பதாகும். ராகுல் காந்தி இன்று மிசோரமில் பாத யாத்திரை மேற்கொண்டார். அதன் பின்னர் கவர்னர் மாளிகை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினார். அப்போது அவர், மணிப்பூர் தற்போது ஒரு மாநிலமாக இல்லை, 2 பிரிந்து நிற்கின்றன. இவ்வளவு நடந்தும் மணிப்பூர் செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தோன்றவே இல்லை. மணிப்பூரில் என்ன நடக்கிறது என அறிவதை விட இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என அறிவதில்தான் பிரதமர் மோடி ஆவலாக உள்ளார் என்றார். கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் ஐநா கூட்டமைப்பின் நிவாரண பணி முகமை அமைப்பின் தலைவர் பிலிப் லசாரினி காசா பொதுமக்களின் துயரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், உலகம் மனிதாபிமானத்தை இழந்துவிட்டது, எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்களால் எந்த மனிதாபிமான உதவிகளையும் காசா மக்களுக்கு வழங்க முடியவில்லை, காசாவின் கழுத்து நெரிக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அமாஸ் படையினர் முதலில் இஸ்ரேலில் ஊடுருவி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட போது அமாஸ் படையை சேர்ந்தவரின் கேமரா அவரது மரணத்தையே வீடியோ எடுத்தது. அந்த வீடியோவில் அமாஸ் படையை சேர்ந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சிகள் அவர் வைத்திருந்த கேமராவிலேயே பதிவாகியுள்ளது. 2028 நடைபெறும் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் உட்பட 5 புதிய விளையாட்டுகள் இணைக்கப்பட்டுள்ளது. புதிய விளையாட்டுகளாக பேஸ்பால் மற்றும் சாஃப்ட்பால், பிளாக் ஆல் பந்து, லாக்ரோஸ் மற்றும் ஸ்வாஷ் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் இணைந்துள்ளது. கிரிக்கெட் போட்டி T20 நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.